वेंकटनाथार्यः वेदांताचार्यवर्योमेत्येतत्तांसदाकृतिर्यमागुरुतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनिबद्धदीक्षं दयानिधिं देहव्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। சீரொன்றுதூப்பொல்திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகன் பெருமாள் நமக்கு செய்யும் உபகாரங்களை பட்டியலிட்டு சொல்லுகின்றார் இந்த உபகார சங்கிரகத்தில். அதில் நாம இப்போ முதல் பாகத்தில் இருக்கிற பெருமாள் பெற்ற உபகாரங்களை நாம பார்த்துருக்கோம். பெருமாள் நமக்கு ஆச்சாரியனாக இருந்து நம்முடைய தோஷங்களை பார்த்து நம்மளை உபேட்சிக்காத, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனாக இருந்துட்டுருக்கான இவனுக்கு நாம் எப்படி உபகாரம் பண்ணுறது, இவனை எப்படி நம்மளுடைய ரக்ஷை வஸ்துவாக ஆக்கிக்கிறது என்றெல்லாம் நினச்சி நம்மளை அல்லாத பெருமாள் என்ன பண்றார் என்று கேட்டார்கள். ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி ஆச்சாரியெல்லாம் என்ன பண்றாருன்னா, இவாளுடைய தப்பு அதிகமாக பார்க்கறதில்ல, இவ்வாழ்டத்திலேருந்து எந்த விதமான பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்கறதில்ல, கிருபையா நிஸ்பிருகோ வதயத்துன்னு சொல்ற, இவ்வாழ்டத்திலேருந்து எந்த விதமான ஸ்பிருக்கு அதாவது இவ்வாழ்டத்திலேருந்து எந்த விதமான பற்றும் இல்லாமல் நிஸ்பிருகா இவாளுக்கு நாம் உபதேசம் பண்ணாக்க நமக்கு பெரிய நாம் பெரிய பணக்காரன் ஆகும் அல்லது நமக்கு பெரிய பிரசித்தி வரும் என்று அந்த பிரசித்திக்கோ பணத்துக்கோ எதுக்கும் ஆசை இல்லாமல் கேவலம் கிருப்பையினாலேயே ஆச்சாரியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. நமக்கு அந்த மாதிரி பெருமாள் ஆச்சாரியனாக இருந்துட்டு அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த மாதிரி அவரை போலயே நமக்கும் என்ன பண்றார் பெருமாள்னா, நெறியெல்லாம் எடுத்திருக்க இந்த லோகத்துல சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற தத்வார்த்தங்கள் எல்லாம் தெரிவிப்பதற்காக அவர் என்ன பண்றார்னா, அவரை நினைக்கும்படியாக பண்ணிடணும் என்று சொல்றார். அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான துருமூர்த்தி குறிய மானுருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட பிரியம்மான் கவராத கிளரொளியால் குறைவிலமே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். பெருமாள் என்ன பண்றேன்னா, இந்த ஜனங்கள் எல்லாரையும் பக்தியோ பிரபத்தியோ இந்த உபாயங்கள்ல யார் யாருக்கு எதில் அதிகாரம் இருக்கோ அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ற. இப்போ அந்த மாதிரி அனுஷ்டிக்க பண்ணி அதுக்கப்புறமா அவ மோட்சத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னவானாக்க அதுக்கு விளம்பம் வரலாம். அதுக்காக பெருமாள் என்ன பண்றாரா, இவ எல்லாரையும் சீக்கிரமாகவே தன் அடிச்சோதிக்கு அழைச்சிட்டு போறதோ இல்லை இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டேரான் பெருமாள். அதுக்காக என்ன பண்றேன்னா, நாம பண்ணிருக்கிற அஜ்ஞாத சுகிருத்தங்கள் நமக்கே தெரியாமலே நாம சில நல்ல காரியங்களை பண்ணிருக்கலாம். இப்படி யாதிருச்சிக சுகிருத்தம்னு சொல்லுவோம், அது இது அஜ்ஞாத சுகிருத்தம் யாதிருச்சிக சுகிருத்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக அந்த சுகிருத்தங்கள்லாம் அதை வியாஜமா வச்சுட்டு பெருமாள் வாமனாக அவதாரம் பண்றாராம். இந்த வாமனாக அவதாரம் பண்ணி அவர் குட்டியா இருந்துட்டு இருக்கிற தன்னுடைய திருவடிய அவரே திருவிக்ரமராக ஆகி பேரடியாக ஆக்கிடுறார். சின்ன திருவடியை பெரிய திருவடியாக ஆக்கிடுறாராம். இப்ப இப்படி வஞ்சனம் பண்ணி லோகம் மொத்தத்தையும் அளந்து தன்னையே கொடுத்தது போல நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தை ஒரு மூர்த்தி, அதாவது
சத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை இல்லாதவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு கூட ஐதீக விஷயமாக இருந்துட்டு இருக்கிற லோகத்துல சம்சாரத்திலேயே மறுபடியும் மூழ்கும்படியான ஒரு சன்னிவேசத்தோட அந்தந்த செயலையே செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு பெருமாள் என்ன பண்றேன்னா, மோட்சோபாயமாக இருக்கக்கூடிய கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் எல்லாம் அர்ஜுனன்ற ஒரு வியாகத்துல உபதேசம் பண்ற. மகாபாரதத்துல பார்க்கணும், அத்தனை பேர் இருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு அர்ஜுனனுக்கு மாத்திரம் பெருமாள் உபதேசம் பண்ற. சரி, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது காதும் காதுமா அவரோட போயிட்டான்னா, அது கீதா ரூபமாக எல்லாருக்கும் பின்னாடி வந்தவா எல்லாருக்கும் உபகாரமாக அதே உபதேசம் தான் உங்க எல்லாருக்கும்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உபதேசம் அத்ததான் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான திருமூர்த்தி என்று சொல்றார். அப்போ ஒரு லோகத்துல எப்படி எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதையும், எந்த விஷயத்துல பற்று வைக்க வேண்டும், அதாவது அது வேணுன்ற ஒரு எண்ணம் வேணும், எந்த விஷயத்துல பற்று வைக்கக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் அர்ஜுனன் வியாஜத்துல நமக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணது இருக்கு. அதுவும் நினைக்கும்படி பண்ணினதும் பெருமாள் பண்ணின உபகாரத்துல ஒண்ணு. நம்மையும் சிஷ்யத்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம்படி என்னும் பண்ணினவும், நம்மையும் சிஷ்யத்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம்னு சொல்லச்சு. அர்ஜுனன் சொன்ன மாதிரி சொல்ற, கார்பண்ய தோஷோபகத்து சுவாவகா பிரச்சாமித்வா தர்ம சம்மோஷ சேதாக யேயா சாதி நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யத்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம். அப்ப எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத நான் கலங்கி இருந்துருக்கேன். நான் என்னுடைய சோகத்தை தவிர்ப்பதற்கு உபாயம் என்னன்னு தெரியாததுனால உண்மை கேட்கிறேன். நான் ஏயா ஞாத்து நிச்சயம் புரோகி, எனக்கு எது நல்லதுன்றத நீ நிச்சயமாக அந்த விஷயத்துல உமக்கு ஒரு தீர்மானம் இருக்கும், அந்த தீர்மானத்தை எனக்கு சொல்லும். நான் உம்முடைய திருவடியை சரணமாக அடைந்த சிஷ்யன் என்று சொல்றார். அதே மாதிரி நம்மையும் ஒரு ஆச்சாரியனிடத்துல கார்பண்ய தோஷோபகத சுபாவகா பிரச்சாமித்தான் தர்ம சம்மோட சேதாக யேயா சாத்து நிச்சிதம் புரோகி தன்மை சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம் என்று ஆச்சாரியனிடத்துல சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி வச்சு, நமக்கு நல்ல புத்தி ஏற்படுவதற்காக ஆச்சாரிய சமாசிரயணம், ஆச்சாரிய சமாசிரயணமும் ஆச்சாரியனை அடைவதை பண்ணி வச்சது இருக்க, இது பெருமாள் பண்ண பெரிய உபகாரங்கள்ல இதுவும் பண்ண. ஈஸ்வரோகம் நனமேயம் கசியத்தது என்னும் துர்வாசனையை தூரீகரித்து சத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்கிற உச்சிதோபச்சாரத்திலே வருப்படுத்தினதுவும், ஈஸ்வரோகம் அவ எல்லாரும் நாம எல்லாரும் நினைக்கிறோம் ஆசுர பிரகிருதி தெய்வீ பிரகிருத்தின்னு பகவத்கீதையில ரெண்டு விதமான பிரகிருதிகளை சொல்ற. இயல்பு பிரகிருதி, பிரகிருத்தின்னா இயல்புன்னு அர்த்தம். சில பேர் ஆசுர பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்க, சில பேர் தெய்வீ சம்பத்து தெய்வீ பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்க. இப்போ ஆசுர பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லி சொல்ற. கீதையில சொல்ற விஷயம், அசௌ மயா ஹதா சத்ருஹோ ஹனிஷே தாபரான் அபி ஈஸ்வரோகம் அகம் போகி சித்தோகம் பலவான் சுகி. அசுர பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்கவா எப்படி நினைக்கிறான்னா, எதிர ஒரு சத்ரு இருந்துட்டு இருக்கான், அந்த சத்ருக்கும் தனக்கும் சண்டை வருது, அந்த சண்டை வரத்தை அந்த சத்ருவை இவன் கொள்கிறான். இவன் கொன்ன உடனே அவன் என்ன நினைச்சுக்கிறான், அசௌமயா ஹதா, இந்த சத்ரு எனக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கிறவன் மயா ஹதகா என்னாலே கொல்லப்பட்டவன் நினைக்கிறான். ஹனுஷே காபரான் நபி அபரான் சத்ரு நபி ஹனுஷே,
நான் மீதி சத்துருக்களையும் கூட நான் கொள்வேன் சொல்றோம். அங்கேயும் ஹனிஷே என்ன சொல்லச்சு, நான் கொள்வேன்றது. அத உத்தம புருஷன் எடுத்துக்கணும். நாம் அகம் ஈஸ்வரக, நான் சுதந்திரனாக இருந்துருக்கேன். அகம் போகி, நான் போகத்தை அடைவனாக இருந்துருக்கேன். அதோடு இல்லை, எனக்கு வரக்கூடிய சுகம் எல்லாமே என்னாலேயே வந்தது என்று நினைக்கிறேன். சித்தோகம், பலவானகம், நான் பலவானாக இருந்துருக்கேன். நானே எல்லாம் சுவாபாவிகமாக எனக்கே எல்லாம் இருந்துருக்கிறது. அகம் சுகி, நான் தான் சுகத்தை அடைகிறவன் என்றெல்லாம் இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக ஆசுர பிரகிருதிகள் இருக்கா என்று கீதையில சொல்ற வருமா. இதுல சொல்றது எல்லாம் நமக்கு அப்ளிகபிள். ஏன்னா அசௌமயாகதா சத்ருஹு அனுஷே தாபரான் அப்படின்னா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடங்களாக இருக்கிறவாதான சத்ருக்கள். தடங்களா இருக்கிறது எதுவா இருந்தாலும் அது சத்ருக்கள் தான். இப்ப முன்னேற்றத்துக்கு தடங்களா இருக்கிறது எல்லாத்தையும் நான் தான் அழித்தேன். அந்த தடங்கள்லாம் இதுதான் இப்ப எல்லாம் சொல்லுவாள், தடைக்கல்லை படிக்கல் ஆக்கினா போலன்னு சொல்லி, இது தடைக்கல்லாம் படிக்கல் மேல ஏறத்துக்கு வழியாக நான் ஆக்கிண்டு நான் தான் ஜெயிச்சென்று வந்தேன்னு மார்த்தட்டி பேசிக்கிறது இருக்க, இது ஒரு சுபாவம். இது அசௌமயாக. அது மாத்திரம் இல்ல, சத்ருகு ஹனுஷே தாபரா நத்தின்னு சொல்லச்சு, இதே மாதிரி இருக்கிற மீதி சத்ருக்கள் எல்லாம் இது எத்தனை தடங்கள் வேணா வரட்டும், எல்லா தடங்களையும் நானே உடைத்தறிவேன் என்கிற ஒரு புத்தி, இந்த ஜானம் இருந்துருக்க, இது அசுர பிரகிருதிகளுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி நான் சுதந்திரன்ற புத்தி, நான் தான் சுகத்தை அடைகிறவன், எனக்கு வர போகம்லாம் என்னாலேயே வருது, வேற யாராலையும் நான் இந்த ஆத்தை கட்டியிருக்கேன், இந்த ஆத்துல நான் அப்படி சுகமாக இருந்துருக்கேன்னா, இதுக்கு எல்லாம் காரணம் என்னுடைய உழைப்பு தான் என்றெல்லாம் நினைக்கிறவாள் இருக்கல, அவள்லாம் ஆசுர பிரகிருதிகள்னு சொன்னாங்க. சரி, அப்ப எப்படி நினைக்கணும் கொடுப்பாங்க, தெய்வ பிரகிருதிகளா இருக்கிறவா அவ எப்படி நினைப்பான்னா, ஒரு காலத்திலையும் நான் அழித்தேன் சத்துருக்களைன்னு அவ சொல்ல மாட்டேன். என்னாலே சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லச்சு, என்னை வியாகமாக கொண்டு எம்பெருமான் சத்துருக்களை அழித்தான் அப்படிதான் அவ சொல்லுவா. ஆகையால அவ எப்பவுமே அவன் நினைக்க மாட்டான், நாளைக்கும் எதனா ஒரு தடங்கள் ஏற்பட்டதுன்னாக்க அந்த தடங்களையும் கூட பெருமான் தானே முன்னின்று அந்த தடங்களை என் மூலமாக அந்த தடங்கள் சொல்லி எல்லாவற்றையும் போக்கடிப்பா என்று அவ நினைக்கிறவளாக இருப்பான். அவ ஒரு சமயத்திலையும் நான் தான் ஈஸ்வரன் நினைக்க மாட்டார். நாங்கள்லாம் தாசபூதர்கள், ஈஸ்வரனாக திகழ்பவன் சாட்சா பரமபுருஷனாக இருந்திருக்கிற ஸ்ரீபதி ஒத்தந்தான் என்று அவ நினைப்பான். அகம் போகி, அகம் சித்தகான்ற வார்த்தையெல்லாம் அவ வார்த்தையில அகம் பலவான், அகம் சுகின்ற எண்ணமே வராது. பெருமாள் எனக்கு இந்த வீடோ கிரகம் தோட்டங்களோ கஷேத்திரங்களோ இதெல்லாம் பெருமாள் எனக்கு கொடுத்துருக்கு அவனுடைய கைங்கரியத்துக்காக. பெருமாள் திருவள்ளம் வந்து என்ன இப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணி அவன் உகக்கிறான், அவன் சந்தோஷப்படுகிறான்னு நினைக்கிறான். இப்படி நினைக்கிறது இருக்க, இது தெய்வீ சம்பத்து இருக்கிறவாளுடைய ஒரு நினைவுகள். இப்ப பெருமாள் என்ன ஈஸ்வரோகம்னு நினைக்காதபடி பண்றது இருக்க, ஆசுர சம்பத்து ஆசுர பிரகிருதிகளாக இல்லாதபடி பண்றது இருக்க, அது பெரிய உபகாரம் என்பதை சொல்லி சொல்ற. ஈஸ்வரோகம் நனமே நனமேயம் கற்பித்துன்னு சொல்லி சொல்ற, இது ராவணனுடைய வார்த்தை. த்விஜாபச்சேயமப்பேவும் நனமேயம் நனமேயம் கஷ்டத்தை ஏஷமே சகஜோ தோட்டா ஸ்வபாவோ துரபிக்ரமஹ. மால்யவான் உபதேசம் பண்ற, அப்பா வந்திருக்கிறது யார் தெரியுமா, சாட்சாத் சிவன் நாராயணன். ஆகையால அவர் தான் ராமனாக அவதாரம் பண்ணி வந்திருக்கே,
அவரை போய் விபரீதமா நினைச்சுக்காத, அதாவது சாதாரண மனுஷனாக நினைச்சுண்டு அவரோட சண்டை போட்டுடலாம், நீ நினைச்சு சொல்லலாம்லாம் நீ நினைக்காதன்னு மால்யவான் உபதேசம் பண்ற. அப்போ மால்யவான் இடத்துல இருக்கிற ஒரு கௌரவத்தினால மால்யவான் ராவணனுக்கு ராவணனாலே பூஜைக்கு தகுந்தவராக இருந்துருக்கிற ஒரு அசுர வம்சத்தை சேர்ந்தவர் மால்யவான் ராவணனுடைய மாமனார்னு சொல்லுவார். ஆகையால அந்த மால்யவான் இடத்துல சொல்ற ராவணன் சொல்ற வார்த்தை, நீ சொல்றது எல்லாமே நிஜமாவே கூட இருக்கலாம், ராமன் அப்படிப்பட்ட பராக்கிரமத்தோடு இருக்கிறவராக இருந்தாலும் இருக்கட்டும் வாஸ்தவம், ஆனா நீர் சொல்றேன்றதுனால மால்யவான் சொல்றதுனால என்னால ராமன் காலில் போய் விழ முடியாது, ஏண்டா என்ன கேட்டேன்னாக்க அதுக்கு பதில் சொல்றேன், நான் த்விதாபத்யேயம் அப்படி ஏவும் நனமேயம் நத்து கசிய சித்துன்னு என்ன ரெண்டா குழந்தா கூட நான் யார் காலையும் விழ மாட்டேன், இது என்னுடைய சுவாவம், இது ஏஷமே சகஜோ தோஷா, என்னுடைய இயல்பு இது, இது அது நாம் பறக்கச்சேயே இப்படிப்பட்ட ஒரு தோஷத்தோடு தான் நான் பிறந்தவனாக நான் இருந்துருக்கேன், இப்பேற்பட்ட இது சுவாபாவிகமான சில குணங்கள் எல்லாம் சுவாவோ துரதிக்கிரமாக அந்த இந்த சுவாவத்தெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லு. ஒருத்தர் சில பேர் என்ன பண்ணுவா, கண்ணை எப்ப பார்த்தாலும் சிமிட்டின் இருப்பா, என்னத்துக்கிட்ட எப்ப பார்த்தாலும் சிமிட்டின் இருக்க இது வாண்டா அப்படின்னா, அவன் மாத்தணும்னா கூட இது மேனரிசம்னு சொல்லுவா, இதுக்கு அவன் மாத்தணும்னு நினைச்சா கூட அவனால மாத்த முடியாது, ஏன்னா இது சுவாவம் இயல், அந்த மாதிரி ஒரு பேசுறதுலயோ இதுலயோ இதெல்லாம் மாத்த முடியாது அதுக்கு, அந்த மாதிரி ராவணன் சொல்றான் நான் யார் காலையும் விழமாட்டேன், இது என்னிடத்துலயே இயல்பாக ஏற்பட்ட ஒரு தோஷம், நீ சொல்றது சரியா இருந்தாலும் சரி என்னால பண்ண முடியாது, நான் என்ன சொல்றதுன்னு சொல்றான். ஈஸ்வரோகம் நனமேயம் கத்தியது என்னும் துர்வாசனையை தூரீகரித்து இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சுதந்திராத்ம பிரமம் அப்படியேதான் இருந்துட்டு போகும், நாம சுதந்திரா சுதந்திரம் நினைக்கிற ஒரு பிரமம் இருக்க அது அப்படியேதான் இருந்துட்டு போறது, நாம அதுல இருந்து மீளாததான் நாங்க இருந்துட்டு போறோம், இது ஒரு விஷயம். இப்படியே இருந்துட்டுவான்னாக்கா அசுர பிரக்ஷிபாம் யஜஸ்ரம் ஆசுரேஷ்வேவ யோனிஷோன்னு சொல்ற, இப்படி அசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவாள் பெருமாள் என்ன பண்ணுவேன்னா மேல மேல ஆசுரமான ஒரு யோனிகள்ல தான் பிறக்கும்படியாக பண்ணுவேற அவள், அதனால நமக்கு விமோச்சனமே ஏற்படாத போயிடும். இப்போ ஏதோ ஒரு பிரகாரத்தினால ஆச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டு சிஷ்யஸ்தேகம் சாதிவாந்தாம் பிரபன்னம் என்னும்படியாக இந்த லெவல் வரைக்கும் வரும்படியாக பண்ணின பெருமாள் நமக்கு இன்னொரு பெரிய உபகாரத்தை பண்ற, அந்த பெரிய உபகாரம் என்னதுன்னு கேட்டோம்னா நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்துருக்கிற ஈஸ்வரோகம்ன்ற அபிமானம் இருந்துருக்க அந்த அபிமானத்தை ஒழிக்கிற, தான் சுதந்திரன், தானே செய்யறது தானே பண்றோம், தான் சத்துருக்களை அழித்தோம் தான் சத்துருக்களை அழிக்க போகின்றோம் என்கிற எண்ணம், அகம் சுகி அகம் போகி என்கிற எண்ணம்லாம் இருந்துருக்க அந்த எண்ணத்துல அது ஒரு பெரிய வலை மாதிரி, அந்த வலையில மாட்டிண்டு அப்படியே அதுல இருந்து வெளியில வர முடிய வர முடியாத அதுலயே வழிநிட்டு இல்லாதபடி நம்மள அந்த துர்வாசனையை தூரீகரித்து இப்படிப்பட்ட எண்ணத்தை தூர போகும்படியாக பண்ணிட்டேன், நமக்கு அந்த எண்ணம் தோன்றாதபடி பண்ணிருக்க, ஏற்கனவே அப்படி கொண்ட எண்ணம் இருந்தவர்களாக இருந்த நாம் இனி அந்த எண்ணத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரம்ன்ற ரீதியில நம்மள கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நனமேயம் உங்கி கசித்தன என்னும் துர்வாசனையை தூரீகரித்து சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, சாஸ்திரம் சொல்லிருக்கு அதே கீதையிலே சொல்றேன், சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சந்திதே ஜானம் ஜானினகா தத்துவதர்சினகா, தத்துவத்தை தெரிஞ்சின்றவர்கள்லாம் உனக்கு உபதேசிப்பாள்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றது,
சரி, அப்ப ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா இருந்தாக்க எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு சொல்ற தத்வித்தி, அந்த ஆத்ம விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கும். அதாவது இப்ப கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் இருந்துட்டு இருக்க, அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியிருக்க. இப்போ யார் ஆச்சாரியாளா இருந்துட்டு இருக்காளோ ஆச்சாரியாளிடத்துல விழுந்து சேவிச்சு பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன அவ சில விஷயங்களை சொல்றா, சொல்லச்சே நமக்கு சந்தேகம் ஏற்படுறது. அந்த சந்தேகம் ஏற்படுறத அவள்கிட்ட திரும்பி நாம கேட்டு சுவாமி சமிச்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி சந்தேகம், இந்த இடத்துல நீர் சொன்னது புரியல, எனக்கு நீர் மறுபடியும் அதை தெரிவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பரிப்பிரஷ்ன சேவையா அவளுக்கு சுசுரூஷை பண்ணணும். சமிப்பாணினி ஸ்ரோத்ரயம் பிரம்மனிஷ்டம். ஆச்சாரியால சேவிக்க போறதா இருந்தாக்க வெறுங்கையோட போகக்கூடாதான். இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவா, இவெல்லாம் சின்ன பையனும் பிரம்மச்சாரியா இருக்கிறவா, ஆச்சாரியனும் சேவிக்கணும், இதை ஆச்சாரியனிடத்துல போய் கத்துக்கணும் சேவிக்கணும், என்ன பண்ண முடியும் என்ன? அவ ஹோமம் பண்ற அந்த அக்னிஹோத்திரத்துக்கு சாதனமாக இருக்கிற சமயத்தை இவா எடுத்து போய் கொண்டு கொடுக்குறது. இப்படி அவளுடைய பகவத் ஆராதனத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை அவளுக்கு கொண்டு கொடுக்குறது. ஆச்சாரியனை சேவிக்க போக செய்யும், பெருமான சேவிக்க போக செய்யும், விஸ்தகத்தேன நோக்கையாத்துன்னு சொல்லியிருக்கு. வெறும் கையோட போகக்கூடாதுதான். தன்னால் இயன்றதாக இருக்கக்கூடிய எதான ஒரு உபகாரத்தை எடுத்து போகணும்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த இடத்துல சொல்லச்சு உபதேசக்கா. இப்ப அதனால சத்வித்தி பிரணிப்பிரஷ்னை என்கிற உச்சிதோபச்சாரத்திலே உருப்படுத்தினதும் தன்னால் முடிந்த உபச்சாரத்தை செய்யும்படியாக பண்ணினதும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு கடைசியில் இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ உபன்யாசம் மூலமாக பல விஷயங்களை நாம சொல்றோம். நாம இதுல நிறைய வேதாந்த விஷயங்கள் என்ன, தேசிகனுடைய சீசக்திகள்லயோ, அழ்வானுடைய சீசக்திகள்லயோ, அழ்வாருடைய சீசக்திகள்லயோ வேதாந்த விஷயம் இல்லாததே கிடையாது. இது என்ன காளிதாசன் தானா, காளிதாசந்திலேயே அங்கங்க சரீரம் அங்கங்கு கர்ம சாதனம்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேதாந்த விஷயங்கள்லாம் அவனும் சொல்றான். அப்படிலாம் இருந்தா கூட இதெல்லாம் சொல்றோம். இப்ப இதெல்லாம் கேட்கிறான், நீங்க உங்களை மாதிரி இருக்கிறவா எல்லாரும் கேட்கறோம். கேட்கிறவாளுடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்ப இங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கு தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இப்படிப்பட்ட விசேஷமான அர்த்தங்களை உபதேசம் பண்றாளோ அவ விஷயத்துல வெறும நாம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப இதுக்கு என்ன நாம பண்றோம், அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது தாத்பரியம் என்னன்னாக்க, பிரணிபாத்தம்ன்றது இருக்க அவளை நேர பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் வருதுன்னாக்க அவ நேர பார்த்து விழுந்து சேவிச்சு அவளுடைய அனுகிரகத்தை பெறது. அந்த நம்மளுடைய ஒரு காலத்தினுடைய ஒரு கொடுமையினால ஆச்சாரியால் இருக்கிற இடத்துல நாம இருக்க முடியாத போயிடுறது, நம்மளால சத்விஷயங்களை கேட்க முடியாத போயிடுறதுன்ற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னாக்க மானசிகமான ஒரு பக்தியோடு இருக்கணும் அவளிடத்துல. யார் இந்த மாதிரி நல்ல சத்விஷயங்களை உபதேசம் பண்றாலோ அவளிடத்துல மானசிகமான பக்தியாக இருக்கணும். பரிப்பிரஷ்னேன சேவையா, இங்க பரிப்பிரஷ்னம்ன்றது இருக்கச்சு அதுல கேள்வி கேட்கறது வணக்கத்தோடு கேள்வி கேட்கணும்ன்றது தாற்பயம். அதாவது நமக்கு புரியாத விஷயத்த புரிய வைக்கணும்ன்றதுலதான் கேட்கணுமே தவிர, இப்ப இந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் வரச்சு இந்த அம்சம் எனக்கு புரியல அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நாம கேட்கணுமே தவிர, அவர் எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு அவரை பரீட்சிக்கிற மாதிரி கேட்க கூடாதுன்னு அர்த்தம் இருக்கு.
சேவைன்றது என்னன்னா தொண்டு. அது மானசீகமாகவோ சாரீரகமாகவோ எப்படி யாரால எப்படி முடியுமோ அதை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோடையும் இருக்கணும். நாம இப்படி நாம இந்த சத்விஷயங்களை கேட்கணும்ன்றது சாஸ்திரம் சொல்லிருக்கு. உச்சிதோபச்சாரத்திலே ஒருபடுத்தினதுக்கும் ஆகையால தான் உச்சிதோபச்சாரத்திலேன்னு சொல்லி சொல்லிருக்கு. அவர் உச்சிதோபாயங்களிலேன்னு சொல்லது இருக்கு, அதுக்கு பாடப்பேரம் இருக்கு. உச்சிதோபாயம்னாக்க பக்தி யோகத்திலேயோ இல்லை பிரபத்திலேயோ நம்மளை மூலும்படியாக பண்ணினது பெருமாள் பண்ணின ஒரு உபகாரம்னு அர்த்தம். உச்சிதோபச்சாரத்திலே ஒருபடுத்தினதும் சொல்லச்சு, நமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் ஏற்படும்படியாக பண்ணினது பெருமாள் தான். அந்த ஆச்சாரியனிடத்துல தம்மால இயன்ற உபச்சாரத்தை பண்ணும்படியாக பண்ணினதுவும், அது மானசீகமாகவோ அது காய்கமாகவோ சரீரகமாகவோ அல்லது வாச்சிகமாகவோ வார்த்தையாலையாவது சொல்லலாமோ இல்லையோ, இப்படி பண்ணினதும் அவரவர் அதுக்காக தான் அங்கங்க ஒரு சப்தத்தை சொல்லிடுறது. அந்த உச்சிதோபச்சாரத்தாலே ஒருபடுத்தினதும் நம்ம எல்லாரும் எல்லாரையும் சத்விஷயங்களை கேட்கும்படியாக பண்ணினது, இது பெருமாளுடைய பெரிய உபகாரம் என்ன சொல்றார். உபதேச காலத்தில் நாம் அனவசிதர் ஆகாதபடி ஸ்ருஷிகேசனான தான் சிக்கன மனத்தை நிறுத்தி செவிதாழ்த்தித்ததவும், என்ன அழகா சொல்றது பாருங்க. அடுத்த விஷயம் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன், அதாவது இந்த சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், ஒரு சாபாவிகமான அதாவது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்லலாம். இப்போ உங்களில் சில பேர் இதே உபகார சங்கரன் காலக்ஷேபமே நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 மணிக்கு உபகார சங்கரக காலக்ஷேபம் வருது. வந்த உடனே 5 மணிக்கு அந்த பிரிட்ஜில் ஜாயின் பண்ணிடுறங்கோ, எல்லாரும் ஜாயின் பண்ணிடுறங்கோ. ஜாயின் பண்ணின பிற்பாடு அது பாட்டுக்கு அது கேட்டுட்டு இருக்கோம், அது சொல்லிட்டு இருக்கு போறது. நீங்க கேக்குறீங்களா கேட்கலையா இது யாருக்குமே தெரியாது, உங்க ஒருத்தருக்கு தான் அது தெரியும் கேட்கறதா கேட்கலையான்னு. என் திருஷ்டியில பார்த்தோம்னாக்க என் திருஷ்டியில எதுவுமே தெரியாது. இப்ப யார் பிரிட்ஜில் கனெக்ட் பண்றாலோ அவளுக்கு தெரியும் எத்தனை பேர் இதை காலக்ஷேபம் கேட்கறா என்றது தெரியும். அப்புறமா சப்ஸ்கிரைப்டா யூடியூப்ல டவுன் இது பண்ணினது அப்லோட் பண்ண பிற்பாடு அதை எத்தனை பேர் கேட்கறான்றதெல்லாம் அவாதிரட்டியில அவளுக்கு தெரியும். இப்ப நான் சொல்றேன் 5-5:30 வரைக்கும் உபன்யாசம், நான் 5:20 முடிச்சு விடுறேன், 5:30 முடிச்சுடுறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு 4:30 தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இத ஆன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தோம், அப்ப இத வந்து கேட்கவே இல்லை. 5:30 நான் முடிச்சுட்டோமான்னு நான் கேட்டேன்னாக்க யாருமே பதில் சொன்னாரு கூட இருந்துள்ளோம். அப்போ நீங்க கேட்கறதுன்றது இருக்க யார் அந்த மாதிரி கேட்கிறாளோ கேட்கிறவளுக்கு சம்பூர்ணமான ஒரு ஊக்கத்தோட கேட்கறான்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ போச்சே வச்சே ஏதோ கேட்கிறோம், இல்ல அது கேட்கறதுன்றது ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கேட்கிறோன்றது தான் அது ஆகும். அந்த மாதிரி எல்லாம் மனசை நமக்கு கொடுக்காத வேதாந்த உபதேசம் பண்ணச்சு முழு அட்டென்ஷனோட இது நமக்கு மொத்த அவதானத்தையும் நம்மளுடைய ஒரு எல்லா விதமான அபிப்பிராயம் எல்லா விதமான எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி ஆச்சாரியன் சொல்ற விஷயத்த நாம கேட்கணும். இது நமக்கு பரமோபாதேயம், இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இந்த வேதாந்த சிரவணம் தான் மீதி எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்தது என்கிற ஒரு எண்ணத்தோட அதை கேட்கும்படியாக பண்றதும் பெருமாள் தான். இதனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு சுக்ருத விசேஷம் இருந்ததுன்னா தான் இப்படிப்பட்ட அதாவது வேதாந்த அர்த்தங்களை சொல்கிற உபன்யாசங்களையோ காலக்ஷேபங்களையோ கேட்கும்படியாக ஒரு பாக்கியம் ஏற்படும். அந்த பாக்கியத்தையும் பெருமாள் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்கிற ஒரு பண்ண ஒரு எண்ணம். நம்மள இதுல 100%
அவதானத்தோட பண்ணும்படியாக பண்றது, கேட்கும்படியாக பண்றத நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் சிதறடிக்காமல் வேற வேற விஷயங்கள்ல போக விடாமல் எவ்வளவு நாள் வரைக்கும் வேதாந்தத்தை உபதேசம் பண்றாலோ அவ்வளவு நாள் வரைக்கும் அதுல சம்பூர்ணமான ஒரு கான்சன்ட்ரேஷனோட கேட்க பண்றதுன்றது இருக்க, அதுவும் பெருமாளுடைய ஒரு பெரிய உபகாரம் தான். உபதேச காலத்தில் நாம் அனவகிதர் ஆகாதபடி ஸ்ருஷிகேசனான ஸ்ருஷிகேசன அவர் புலன்களை அடக்கியவர்னு அர்த்தம். அதுக்கு அவர் புலன்களை அடக்கியவராக இருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய இந்திரியங்களை வேற வேற விஷயத்துல போக விட்டாதபடி பண்ணி ஒருமுகப்படுத்துற நம்மள வேதாந்த சிரவணம் பண்ணும்படியாக சிக்கன மனத்தை நிறுத்தி செவி தாழ்ப்பித்ததும் அப்படின்னா வேதாந்த விஷயங்களை சிரவணம் பண்ணி வச்சதும் கூட பெருமாள் பண்ண பெரிய உபகாரம் என்று சொல்றேன். இப்படி எத்தனையோ உபகாரங்களை பெருமாள் நமக்கு பண்ணி நம்மளை ஒரு நல்ல நிலையில எடுத்துட்டு சொல்ற அந்த உபகாரத்தெல்லாம் நாம நினைச்சு பார்த்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல எப்பவும் நாம கிருதஜதையோடையும் பக்தியோடையும் இருக்கணும் என்று சொல்லிட்டு இன்றைய காலக்ஷேபத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண கோசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.